பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ்ல இன்னைக்கான ப்ரோமோல அபிஷேக் அவர்கள் வந்து ரொம்ப எமோஷனலா ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, எங்க வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னுடைய அக்கா, இந்த பிக் பாஸ் வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரியங்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அதை கேட்டு பிரியங்கா அவர்களுமே ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணாங்க. அபிஷேக் ராஜா ஏன் அப்படி சொன்னாருன்னா, அவரோட வீட்டுல அவங்க அக்கா தான் அவரை வந்து வளர்த்தாங்க. அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போனதை தன்னால இன்னை வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்றத கண் கலங்கி சொன்னாரு. ஆல்ரெடி இந்த ஷோல பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவை பத்தி சொல்லும் போது ரொம்ப எமோஷனலா அழுது சொன்னாரு. ஒரு தரப்புல பாத்தீங்கன்னா அபிஷேக் ராஜாவோட இன்னொரு சைடு, அவரோட உண்மையான ஃபேஸ் இதுதான், ரொம்ப எமோஷனல் டைப்னு சொன்னாலும், இன்னொரு சைடு வந்து அவரோட பப்ளிசிட்டி ஸ்டண்ட்காக பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவர் பிரியங்கா பத்தி இப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அது ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல ரீச்சாவும் ஆயிருக்கு. பிரியங்கா அவர்கள் நேற்று டைனிங் டேபிள் வச்சே சொன்னாங்க, இன்னைக்கு அதுக்கப்புறம் என்னோட சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா என்ன வந்து அன்ஃப்ரெண்ட் பண்ணிருப்பாங்க, ஏன்னா நான் உள்ள வரும்போதே என்ன சொல்லிதான் அனுப்பிச்சாங்க, அபிஷேக் ராஜா கூட மட்டும் சேராத, அவங்க ஒரு ரூட் ஃபெல்லோ, அவங்க கூட எல்லாம் நீ சேராத அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ எப்படி நான் வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் சொல்ல போறேன்னு தெரியல, நாங்க ரெண்டு பேரும் கசின்ஸ் அப்படின்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பிரியங்கா அவர்கள் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் என்னோட தம்பி, அதாவது பிரியங்கா அவர்களுடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து அபிஷேக் ராஜாட தாராளமா பேசலாம், ஏன்னா அவன் யூடியூப்ல இந்த மாதிரி பேசுறான் அப்படின்னா அவனோட டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது இல்ல, பட் நேர்ல போய் நீ அவனை பார்த்து பேசும்போது அவனோட கேரக்டர் வேறவா இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி என் தம்பி மட்டும் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணா, மத்தபடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்கிட்ட பேசக்கூடாது, ஈவன் கேரவன்ல இருந்து கிளம்பி வரும்போது கூட உன்கிட்ட பேசக்கூடாது, உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது கூடவே சேர்த்து என்ன சொன்னாங்கன்னா, கும்பராசிக்காரங்களுக்குலாம் இந்த மாதம் நல்லா தூக்கம் வரும் போல, நான் வந்து தூங்கினா நான் வந்து நல்லா இருப்பேன், இல்லைன்னா நான் வந்து ரன்வீர் சிங் மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லவும், அபிஷேக் ராஜாவை பற்றி இவன் நினச்சுமே சொன்னாங்க, ஆனால் அவன் நல்ல பையன் தானே, ஆனால் அப்பப்போ என்ன லூஸ் மாதிரி பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பாண்டு பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக இருக்குது, அதாவது ஒரு டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிரியங்கா அவர்களும் அபிஷேக் ராஜா அவர்களும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து போட்டி போட்டுக்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்க்கறதுக்கு செம க்யூட்டாகவே இருக்கு. ஸோ நீங்கள் அபிஷேக் ராஜா அண்ட் பிரியங்கா இவங்களுடைய இந்த கசின் ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இவங்க ரெண்டு பேரும் காம்போ இந்த பிக் பாஸ் சீசனை வேற லெவலுக்கு தூக்கிட்டு போகுமா அப்படின்றது நம்முடைய கம்பக்ஷன் நீங்க லீவ் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் வந்து சுட சுட தெரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.